வெல்கம் பேக் டு உலகம் சுற்றுலாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன் டே ட்ரிப்பும் பியூட்டிஃபுல் சென்னை. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் சென்னை பாரிஸ்கார்னில் இருக்க காளிகாம்பல் கோவில் தாங்க. இது ரொம்ப பழைய கோவில் மட்டும் இல்லாமல் சிறப்பமிக்க கோவில். இங்கே சத்ரபதி சிவாஜி வழிபட்ட கோவில்னு கூட சொல்கிறாங்க. நம்ம ட்ரிப் ஃபஸ்ட்டு கோவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், வாங்க. அதுக்கப்புறம் பாரிஸில் இருக்க அர்மீனியன் சர்ச். இது 1712 வருஷம் கட்டப்பட்டது, 1772 வருஷம் புனரமைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இந்தியன் சப்கான்டினென்ட்ல இது ரொம்ப பழைய சர்ச். இந்த சர்ச்சோட பில்டிங் அண்ட் பில்லர்ஸ் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த சர்ச்சோட சிறப்பு என்னென்னா, மேரி மாதா ஜீசஸை சொர்க்கத்துக்கு கொண்டு போகிற மாதிரியே இருக்கும். இது மாதிரி நீங்கள் வேறு எங்கேயும் பார்க்கவே முடியாது. நீங்கள் உள்ளே போன உடனே ஒரே பிரமிப்பாக இருக்கும். அதுதாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு. வழி எங்கேயும் பார்த்திங்கன்னா சமாதியாக இருக்கும். அது மேலே தான் நம்ம நடந்தே போவோம்னா பார்த்துக்கோங்களேன், நிறைய விஷயங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். வாங்க. அப்படியே கிளம்புனா பேக் வாட்டர்ஸில் இருக்க நேபியர்ஸ் பிரிட்ஜை பார்த்துட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கலாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தால் நம்ம தலைவர்களோட சமாதிகள் இருக்குது. அண்ணா சமாதி, எம்ஜிஆர் சமாதி, ஜெயலலிதா சமாதி, அப்புறம் கலைஞர் சமாதி எல்லாமே இருக்குது. நீங்கள் இங்கே பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த இடம் எல்லாருக்கும் பிடிச்ச இடம். அதுதாங்க நம்ம மெரினா பீச்சு. இதோட சிறப்பு என்னென்னா, இந்தியாவிலே பெரிய பீச்சு, வேர்ல்டில் ரெண்டாவது செகண்ட் லார்ஜஸ்ட்டு பெரிய பீச்சுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்த நேரம் ரொம்ப மேகமூட்டமாக இருந்துச்சு, கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே நிறைய ஸ்நாக் ஷாப்ஸ், ஜூஸ் ஷாப்ஸ், ஃபிஷ் ஃப்ரை, காளான், பானிபூரி நிறைய ஐட்டம்ஸ் கிடைக்குங்க. நிறைய பேருக்கு இது ரொம்ப 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 பிடிச்ச இடங்க. நீங்கள் அப்படியே ரொம்ப தூரமாக போயிட்டே இருந்தீங்கன்னா சுந்தரியக்கா கடை இருக்கும், அதை சுற்றி இருக்க நிறைய பஜ்ஜி கடை இருக்கும். அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டே இருந்தீங்கன்னா, நீங்கள் வரும்போது சென்னை கார்பரேஷனில் ஸ்விம்மிங் பூல் கூட இருக்குங்க. வெல்கம் டு சாந்தோம் சர்ச். நீங்கள் இந்த இடத்த மிஸ் பண்ணவே கூடாதுங்க. மனசுக்கு அப்படி ஒரு அமைதியை தரக்கூடிய சர்ச்சுங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தால் மயிலாப்பூரில் இருக்க கபாலீஸ்வரர் கோவில் தாங்க. சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்த உடனே கோவில் குளம் அப்பா என்ன ரம்மியமாக இருந்ததுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஜாலியாக அங்கே பக்கத்தில் எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன ஷாப்பிங் பண்ணிவிட்டு கிளம்பலாங்க அடுத்த ஸ்பாட்டுக்கு. அடுத்தது சென்னை சென்டரில் இருக்கக்கூடிய விஆர் மால் தாங்க. நீங்கள் மால் பார்த்து என்ஜாய் பண்ணுறவங்களாக இருந்தால் ஜாலியாக ஃபேமிலியாக வந்து ஷாப்பிங் பண்ணலாம். நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பசங்களுக்கு கேம் ஸ்பாட் இருக்குது, தியேட்டர் இருக்குது, ஜாலியாக படம் பார்த்துட்டு வந்தால் ஃபுட் கோர்ட் இருக்குது, செம்ம ஹேங் அவுட் பிளேசஸ்ங்க. ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கூட இருக்குங்க, இங்கே எலக்ட் டாஸ்மாக் கூட இருக்குங்க. அடுத்ததுங்க சென்னை சென்டரில் இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஸ் மால் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஷாப்பிங் பண்ணலாம், நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க. பசங்களுக்கு கேம்ஸ் ஸ்பாட் இருக்குங்க, தியேட்டர் இருக்குது, ஜாலியாக படம் பார்க்கலாம், ஷாப்பிங் பண்ணலாம். அங்கேயே பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட் இருக்குது, ஃபுட் கோர்ட் இருக்குது, செம்ம ஹேங் அவுட் பிளேசஸுங்க. அப்படியே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
பக்கத்தில் நிறைய ஷாப்ஸ் இருக்குது, குழந்தைங்களுக்கு நிறைய பொருள் விற்கிறாங்க, அழகாக பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு பொறுமையாக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு வரலாங்க. அடுத்தது சென்னையில் இருக்கக்கூடிய பெரிய மால் அதாங்க நம்ம ஃபீனிக்ஸ் மால் தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய தியேட்டர் இருக்குது, கேம் ஸ்பாட் வேறு லெவலாக இருக்குங்க. நீங்கள் போகும்போதே நேவிகேஷனுக்கு ஃப்ளோர் ஏறும்போதே பார்த்தீங்கன்னா படிக்கட்டில் இந்தந்த ஃப்ளோரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருக்காங்க. எல்லாமே பிராண்டட் ஷாப்ஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதோட மெயின்டைன் பண்ணியிருக்க விதம் ரொம்ப 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 சூப்பராக இருக்குங்க. நீங்கள் போகும்போது அந்த நேவிகேஷன் இடம் ஒன்று இருக்குது, அதை பார்த்து எந்தெந்த ஃப்ளோரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தியேட்டர்ஸ் போய் பாருங்கள், பிரமிப்பாக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, குழந்தைய கூட்டிகிட்டு அழகாக ஃபுட் கோர்ட் போங்க, சாப்பிடுங்க. ஈவினிங் போனீங்கன்னா ஹேங் அவுட் பண்ணிவிட்டு அழகாக ஃபேமிலியோட ஒரு நாளில் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் வீட்டுக்கு கிளம்பலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. எதுக்கு வெயிட்டிங், உங்கள் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.